காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் 220 கோடி ரூபாய் செலவில் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். மாங்காடு மாநகராட்சியில் திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் நிகழ்ச்சி தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பூங்காக்கள், நடைபாதையுடன் கூடிய குளம், கால்நடை மருத்துவமனை ஆகியவற்றை அமைச்சர் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். பின்னர் பொதுமக்களிடம் உரையாற்றிய அவர், அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை பணிகளை நிறைவேற்ற 220 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளிகளில் உள்ள காலி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த பள்ளிகளில் 50 விழுக்காட்டுக்கு மேல் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக கூறி வழக்கறிஞர் புகழேந்தி பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். காலி பணியிடங்களை நிரப்பாததால் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வு அக்டோபர் 10 தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.